வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணினி இயக்குபவர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 26,100 65,500 வரைக்கும். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் அல்லது இளங்கலை பட்டம் பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் உடன் கணினியில் பட்டய படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, தொழில்நுட்ப தகுதி அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 15, சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 16,600 52,400 வரைக்கும். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தது 6 மாத காலம் ஜெராக்ஸ் மிஷினில் நகல் எடுக்கும் அனுபவம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 18, உச்ச வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் அருந்ததியர்கள், பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 35. அதற்கு அடுத்ததாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னாக்கா 32, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 30. என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20/8/2018 அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்முடைய பிடிஎஃப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நம்ம அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.